ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கான அப்டேட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்ஏ ரிலேட்டடாக நிறைய அப்டேட்ஸ் நம்மளுடைய சேனலில் கொடுத்துட்டே இருக்குங்க. ஸோ அந்த விதத்தில் ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து காலேஜ் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செஷனில் கொடுங்க. இல்லை டிஎஃப் சென்டர் போயிருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக மறக்காமல் கீழே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா, கீப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நம்ம சேனலில் வந்து காலேஜ் ரிலேட்டடாக முக்கியமாக சொல்லணும்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் லாங்குவேஜ் ரிலேட்டடான வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து ரவுண்ட் டூ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்டோட நிறைய டவுட் என்னென்னா, எனக்கு சிஎஸ் கிடைக்குமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நான் போவேன், ஆனால் எனக்கு காலேஜ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய காலேஜ் அவைலபிள் இருக்குங்க, நீங்கள் ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவை ஃபர்தராக நீங்கள் கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ரீசன் என்ன அப்படின்னா, உங்களை மாதிரி ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட் வந்து ஏகப்பட்ட பேர் பார்த்துட்ருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 64,000 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் வந்து ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு ஃபர்தராக கன்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு லைக்கு தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த ரவுண்ட் டூவில் வந்து சிஎஸ் மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், காமனாக வந்து எல்லா கம்யூனிட்டியும் எடுத்திருக்கேன். ஸோ நான் ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்டோட பார்ட் ஒன் வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் சிஎஸ்ஸோடது. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்க, பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள். நான் இப்போ கொடுக்கக்கூடியது அடுத்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் தான். ஸோ இதை நான் சொல்கிறத வச்சுட்டு டாப் காலேஜ்னு தயவு செஞ்சு முடிவு பண்ணிக்க வேணாம். ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேரோட கொஸ்டின், நான் செகண்ட் ரவுண்டில் வரேன், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. இந்த காலேஜஸ்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இந்த காலேஜ் உங்களுக்கு வீட்டுக்கு நியர்பை இருந்தாலும் சில அந்த காலேஜோட சைட்டில் போய் பாருங்கள், ஓல்டு ஸ்டூடெண்ட்டிட்ட பேசுங்க. ஸோ இது கேம்பஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜை லிஸ்ட்டில் போடுங்க. இதற்கிடையில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், நிறைய காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் கேன்சல் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 96 காலேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க, நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க வந்து அந்த என்னென்ன கிரிட்டீரியா கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான டைமும் கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் காலேஜஸ்டெல்லாம் என்ன ஆகுன்னா லிஸ்ட்டில் வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணால், அந்த காலேஜ் அந்த கூடிய வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதனுடைய லிங்க் வேணால் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், கோத்ரூ பண்ணுங்கள். அந்த வீடியோவை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அது எப்படி அந்த காலேஜஸ் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதற்கிடையில் ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்கனவே பார்ட் ஒன் போட்டிருக்கேன், பார்க்கலைன்னா அதனுடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ஸ் வீடியோஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த விதத்தில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, 1015 காலேஜ் கோடு. ஸோ இந்த காலேஜ் நீங்கள் போகிறதுக்கு, நம்ம காலேஜ் நேம் அடுத்து பார்க்கலாம், இந்த காலேஜ் போகிறதுக்கு கம்யூனிட்டி வைஸ் லீஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எஸ்சி வந்தீங்கன்னா 147, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 150 லெஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு. நான் இப்போ சொல்கிற கட் ஆஃப்லேருந்து ஒரு 2-3 மார்க்ஸ் ஆகுது ப்ளஸ் பண்ணிக்கங்க, பட் இந்த காலேஜ் வந்து லிஸ்ட்டில் வந்து போட்டுருங்க அப்படிங்கிறது தான். ஸோ 147 எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து சிஎஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ அரௌண்ட் தேர்ட் ரவுண்டில் லாஸ்ட் டே சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி லோயஸ்ட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 152. ஸோ இருந்தால் இந்த காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 156.23 வரல எடுத்திருக்காங்க. மேபி சில என்னதுன்னா லோயஸ்ட் கட் ஆஃப் இருக்கிறவங்க இந்த காலேஜ் வராமலும் இருந்திருக்கலாம். ஸோ நான் சொல்கிறது, இந்த கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ 156.23 இருக்கக்கூடிய பர்சன் வந்து இந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் வந்து பிசிஎம் அவளுக்கு யாரும் எடுக்க காணாம். ஸோ இருந்தால் நம்ம சொல்லிடுறோம், இந்த பர்டிகுலர் காலேஜோட நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ 1015 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்த காலேஜ் தான் வந்து இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய எந்த காலேஜ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1026. ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி 146 வந்து சிஎஸ் கிடச்சிருக்கு. அதே எஸ்சியாக இருந்தீங்கன்னா 154 கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பிசியாக இருந்தீங்கன்னா 164.5 வந்து இந்த காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து எம்பிசியாக இருந்தீங்கன்னா 170.7 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ பிசிக்கே வந்து பார்த்திங்கன்னா 162.5 இருக்கும்போது கண்டிப்பாக எம்பிசி கம்மியாக தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் காலேஜ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் கம்யூனிட்டிக்கு மேட்ச் ஆகுனா இதோட லெஸ்ஸாக கூட உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சொல்கிறது இந்த லெவலுக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் பாருங்கள் இந்த காலேஜ் கோடு வந்து என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம்.
இந்த காலேஜ் கோடு 1026. ஸோ என்ன காலேஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ லைனாக யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். உங்களுக்கு வந்து நிறையா வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இந்த இதில் வரக்கூடியது, உங்களுக்கு கோடோடு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் வந்து உங்கள் பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து 1101 இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிசி அதுனா 145 க்ளோஸ் ஆகிருக்குங்க. க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது, 145 இருக்கிற ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க போது நீங்கள் க்ளோசிங் கட் ஆஃபையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. எம்பிசியாக இருந்துச்சிங்கன்னா 143, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓசி அந்த 152, அடுத்து எஸ்சி கேண்டிடேட் 164 இருக்கிற ஸ்டூடெண்ட் கூட எடுத்திருக்காங்க. அலைம் முகமது காலேஜ் இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காலேஜ். அடுத்த லிஸ்ட்டில் வருது 1100. ஸோ இந்த காலேஜில் வந்து எம்பிசி வந்தீங்கன்னா 142 சிஎஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, பிசி வந்தீங்கன்னா 142 வந்திருக்காங்க, எஸ்சி கேண்டிடேட் 145. நீங்கள் கேட்கலாம் எஸ்சிக்கு 145 இருக்குது, எம்பிசிக்கு வந்து லோவாக இருக்குது அப்படின்னு. இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து இதுதான். இப்போ இந்த காலேஜோட கோடு என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். 1100 காலேஜ் நேம் என்னங்க இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1100 காலேஜ் வந்து பிரதக்ஷா இன்ஜினியரிங் காலேஜ், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1102, இந்த காலேஜோட இது எஸ்சி கம்யூனிட்டி வந்தீங்கன்னா 145.5 வந்து சிஎஸ் கிடச்சிருக்கு, அடுத்து எஸ்சியை வந்தீங்கன்னா 148. ஸோ இவ்வளோ தாங்க இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அப்போ காலேஜ் என்னங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜுக்கு வந்து போகிறதுக்கு கண்டிப்பாக மற்ற கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கட் ஆஃப் வைஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கலாம், அதனால தான் அவங்களாம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1325 காலேஜ் கூட வந்து 1325, இதில் வந்து எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 145 வந்து சிஎஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவங்களுடைய பர்டிகுலர் கம்யூனிட்டியில் எடுத்திருக்காங்க. எஸ்சி வந்தீங்கன்னா 147, அடுத்து வந்து பிசிக்கு வந்து 148.5, பிசிஎம் வந்து அவ்வளோக்கும் இல்லை, 1325. ஸோ இந்த காலேஜ் இந்த காலேஜ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இந்த காலேஜில் தான் வந்து உங்களுக்கு வந்து சிஎஸ் வந்து இந்த பர்டிகுலர் இது கம்யூனிட்டிக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 1401 இந்த காலேஜில் வந்து போகணுன்னா பிசி வந்து 142 வரலாம், எம்பிசி வந்து 143.5 இருக்கிறது எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி வந்து அவ்வளோக்கும் இங்கே சூஸ் பண்ண காணாம் இருக்காங்க. எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 157.5 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் இயர் சூஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் அதாவது க்ளோசிங்னா எண்ட் ஆஃப் த அந்த காலேஜோட எண்டு வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1401 எந்த காலேஜ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆதி பராசக்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ இந்த காலேஜும் வந்து இந்த கட் ஆஃப்குள்ளார மேட்ச் ஆகுது. அடுத்து 1405 இருக்கக்கூடியது 142 ஃபார் எம்பிசி, அடுத்து பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 143, ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா 144.5 சிஎஸ் கிடைக்குது, அடுத்து எஸ்சியாக இருந்தீங்கன்னா 147. ஸோ இதுக்கு உங்களுக்கு கீழே இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் எந்த காலேஜ் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம. 1405 தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய அடுத்த காலேஜ் லிஸ்ட் வந்து இது. ஸோ இந்த காலேஜஸில் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த காலேஜை லிஸ்ட்டில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1408. ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 142.5 இருந்தாவே போதுங்க உங்களுக்கு வந்து கிடைக்கும், அதாவது சிஎஸ் பிரான்ச். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் டேட்டா நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா எம்பிசி 1402 வந்து 148.5 சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்சியாக இருந்தீங்கன்னா 146 வரலும் எடுத்திருக்காங்க இந்த காலேஜு. ஸோ இந்த 1408 காலேஜ் என்ன நேம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காலேஜில் இந்த கட் ஆஃப் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போடலாம். அடுத்து 1412. ஸோ இந்த காலேஜ் போனால் பிசிக்கு 147.5 இருந்தால் போதும் சிஎஸ் கிடைக்கும்,
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கு 142 இருந்தால் கிடைக்கும், எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 143 இருந்தாவே இந்த காலேஜில் கிடைக்கும். 1412 காலேஜ் நேம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். நிறைய காலேஜ் இருக்குங்க, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்குமா, சிஎஸ் கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லிட்டு. நான் சொன்னதே தான், நிறைய காலேஜ் லிஸ்ட்டில் இருக்குது, நான் சொல்லிட்டே போகலாம். ஒரு ரேண்டமாக சில காலேஜஸ் அப்படியே நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1421 உங்களுக்கு கிடைக்கும், 1422 கிடைக்கும், 1421 கிடைக்கும், 1426 கிடைக்கும். நம்ம செக் பண்ணலாம் என்னென்ன காலேஜஸில் இருக்குதுன்னு. அப்படியே ஆர்டராக உங்களுக்கு பாருங்கள், 1421. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, விஆர்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி எஸ்ஆர்எம் வள்ளியம்மை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டில் இருக்குது, ஸோ இந்த காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1424 தனிஷ் அகமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ இந்த காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 5912 நான் சொல்லியிருக்கேன், இன்னொரு காலேஜ் இங்கே பாருங்கள், அதாவது 147 பிசிக்கு. அதே மாதிரி எம்பிசிக்கு 147.5, அடுத்து எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவளுக்கு எடுக்கல ஸ்டூடெண்ட்டு 5912. ஸோ எந்த காலேஜ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அதாவது பாண்டியன் சரஸ்வதி காலேஜ் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 5986 காலேஜஸில் இருக்குது, ஃபுல்லாக வந்து எஸ்சி மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த காலேஜ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ மற்ற கம்யூனிட்டிக்கு சீட்ஸ் வந்து இல்லையா அப்படிங்கிறது 5986 காலேஜ் கோடு 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வைஸ் அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த பர்டிகுலர் வந்து உங்களுக்கு மற்ற கம்யூனிட்டி எதுவுமே இங்கே காமிக்கல. அதே மாதிரி 5988 5990, ஸோ எந்தெந்த காலேஜஸ்ன்னு அப்படியே பார்த்துருவோம். தேனி காமவர் காலேஜ் இது எங்கே இருக்குது அப்படின்னா தேனியில் இருக்கக்கூடிய காலேஜ் அங்கேயும் இருக்குது. அப்புறம் லதா மாதவன் இன்ஜினியரிங் காலேஜ், ஸோ இது மதுரையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காலேஜ். இங்கே இந்த காலேஜ் ரெண்டுலேயுமே உங்களுக்கு சிஎஸ் வந்து இருக்கிறதுக்கு இந்த கட் ஆஃப்க்குள்ளே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜ் லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போகலாங்க. நான் வந்து ஓரளவுக்கு ரேண்டமாக எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த காலேஜ்லாம் டாப் பண்ண தயவு செஞ்சு நினச்சிக்க வேணாம். 5942 5930. ஸோ ஒன் செகண்ட் பார்க்கலாம், 59. ஸோ பார்த்தீங்க இல்லையா, எஸ்பிஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 24 கணபதி செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காலேஜஸ்லாம். ஸோ இந்த காலேஜ் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்குங்க. எப்படி காலேஜ் வந்து செக் அவுட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 96 காலேஜ்குள்ளே வருதான்னு செக் பண்ணுங்கள். அடுத்து அந்த காலேஜில் வந்து கேம்பஸ் எப்படி இருக்குங்கிறத ஓல்டு ஸ்டூடெண்ட் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா அந்த காலேஜ் வந்து போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா காலேஜஸ் இஸ் தேர், ஓகே, யூ டோன்ட் வரி அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் நான் வந்து செகண்ட் ரவுண்டுப்பா, எனக்கு சிஎஸ் எடுக்கணும், எனக்கு வந்து காலேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பார்ட் 1 நான் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு சில காலேஜஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் செக் அவுட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த காலேஜ் வந்து அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் போடலாம். காரணம் என்ன அப்படின்னா 9th தான் விண்டோ ஓப்பன் ஆகும், 11th வரலும் டைம் இருக்குது. நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, பொறுமையாக நீங்கள் வந்து காலேஜ் லிஸ்ட் இனிமேல் எடுத்தால் கூட போதும், எடுத்துடலாம். ஸோ நான் அதுக்காக தான் இப்போ நான் வந்து இந்த எண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து நம்ம இன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை நாளைக்கோ வந்து லைவ் வரோம், நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறோம். லைவ் வரலாமாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எத்தனை மணிக்கு வரலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய பெஸ்ட் கமெண்ட்டை கீழே கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த டாப் பிரான்ச்சஸ் எங்கெந்த காலேஜில் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறதோட பார்க்கலாம். கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கமெண்ட்டும் லைக்கு தான் அடுத்த வீடியோ எனக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ என்ன பிரான்ச் போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.